வேத காலத்தில் மதம். ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் நிலம் மற்றும் ஆகாய கடவுளர்களை வழிபட்டனர். அதாவது ரிக்வேத கால ஆரியர்கள் எதை வழிபட்டன அப்படின்னா, நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வழிபட்டாங்க, ஆகாயத்தை வழிபட்டாங்க. ஏன்னா ஆகாயத்திலேருந்து மழை பெய்யுது, அந்த மழை பெய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் வருது, அந்த விளைச்சல் கூட வந்து பார்த்திங்கன்னா புல் மேயுது, புல் முளைக்குது, அந்த புல்லை வந்து பார்த்திங்கன்னா மாடு மேயுது. ஏன்னா ஆரியர்கள் கால்நடைகளை வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர், அது வந்து பார்த்திங்கன்னா பெய்யுது, அந்த நீரை வச்சு தான் விவசாயம் பண்ணாங்க. அதனால் ஆரியர்களை வந்து பார்த்திங்கன்னா எதை வணங்கியிருக்காங்க அப்படின்னா, நிலம் மற்றும் ஆகாய கடவுளர்களை வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டிருக்காங்க. எது எது அப்படின்னா, நம்ம பஞ்சபூதங்கள், பிருத்திவினா நிலம், அக்னி நெருப்பு, வாயு காற்று, வருணன்னா மழை, இந்திரன்னா இடி, இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க. ஸோ நிலம் மற்றும் ஆகாய கடவுளர்கள் அப்படின்னா இவங்க தான், நிலம் நெருப்பு காற்று மழை இடி. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேரில் அப்போ சொல்கிறாங்கன்னா, பிருத்திவி அக்னி வாயு வருணன் இந்திரன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க. மேலும் அதித்தி உஷா ஆகிய குறைவான பெண் தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க. பெண் தெய்வங்களையும் வணங்கியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, அதிதி, அதிதினா நித்திய கடவுள், உஷா அப்படின்னா விடியற் காலை தோற்றந்த வந்து பார்த்திங்கன்னா உஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடவுள்களை வழங்கியிருக்காங்க. ஆரியர்கள் என்னென்ன கடவுள்களை வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், பிருத்திவி நிலம், அக்னி நெருப்பு, வாயுனா காற்று, வருணன்னா மழை, இந்திரனை வந்து பார்த்திங்கன்னா இடி, இதெல்லாத்தையும் வணங்கியிருக்காங்க. அப்புறம் பெண் தெய்வங்கள் அதிதி நித்திய கடவுளவங்க, உஷா அப்படிங்கிறது விடயக்காலை தோற்றம், இந்த மாதிரியான பெண் தெய்வங்களையும் வணங்கியிருக்காங்க ஆரியர்கள். அப்புறம் ஆரியர்களுடைய மதம் சடங்கு முறைகளை மையமாக கொண்டது. வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதே வழிபாடு முறையாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுனா எப்படி கும்பிடுவோம், அப்பா சாமியை காப்பாற்று, என் பிள்ளைங்களை காப்பாற்று, இப்போ பையன் நல்லா படிக்கணும், என் பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டும் இல்லைங்களா. ஸோ இந்த ஆரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மதம் வந்து சடங்கு முறைகளை மையமாக கொண்டு இருந்துச்சு. அப்புறம் வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதே அவங்களுடைய வழிபாட்டு முறையாக இருந்திருக்குது. அப்புறம் குழந்தைகள், பிரஜா, பசு, கால்நடைகள், செல்வம், தனா ஆகியவற்றின் நலனுக்காக மக்கள் தெய்வங்களை வணங்கினார்கள். இப்போ நான் சொன்னதில் வேண்டிய அம்சல் அந்த மாதிரி தான், குழந்தை நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், கால்நடைகளில் தானே தொழில், அது நல்லா இருக்கணும். அப்புறம் செல்வம், அவங்களுடைய செல்வம் எதை நினைப்பாங்க, நிலம், அவங்க வச்சுருக்க நிலம் வீடு, இதெல்லாம் நல்லா இருக்கணும். இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தெய்வங்களை வணங்கினாங்க. ஸ்டில் இப்போவும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு இருக்கோம். அப்புறம் பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது. ஸ்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பசு வந்து புனிதமான விலங்காக தான் கருதப்படுது. பசுவோடைய கோமியத்தை வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு விடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடைமுறையில் இருக்குது. அக்காலத்தில் கோவில்கள் இல்லை, சிலை வழிபாடும் வழக்கத்தில் இல்லை. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு கோவில் அப்படின்னு எந்த ஒரு கோயிலும் கட்டப்படலை, சிலை வழிபாடும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு இப்போலாம் ஒரு கல்லை வச்சு அந்த கல்லுக்கு பொட்டு வச்சு நம்ம மனசில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாமியை நினைக்கிறோமோ அந்த சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட ஆரம்பிப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு சுத்தமாக வழக்கத்தில் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வானத்தை பார்த்து கும்பிடுவாங்க, நிலத்தை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கும்பிடுவாங்க, சரிங்களா. ஏன்னா வானத்துலேருந்து மழை பொழியுது, அந்த மழையினால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீர் ஆதாரம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வணங்க ஆரம்பித்தாங்க. அக்காலத்தில் கோயில்களும் இல்லை, சிலை வழிபாடும் இல்லை ரிக்வேத காலத்தில். பின்னாளில் மதகுருவாக இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆனது. அதாவது ஆரம்பத்தில் ஆரியர்கள் கூட கரெக்டாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆளும் பாஷையும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க வந்து அப்படி தூக்கி வைப்பாங்க இல்லைங்களா, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு அரியாசனத்தில் தூக்கி வைப்பாங்கல்ல, அப்படி நம்ம ஆளுங்க தூக்கி வச்சப்போ பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மத குருவாக இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆணுச்சு. இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா மத குருவாக இருக்கார், அவர் இறந்ததுக்கப்புறமா அவரோட பையனை வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் ஆட்டோமேட்டிக்காக உட்கார வச்சுருவாங்க. அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் போனோடனே அவங்க பையன், அவங்க பையன் போனோடனே அவங்க பேரன், அவங்க பேரன் கொள்ளு பேரன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பின்னாளில் மதகுருவாக இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆனது. ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம், ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம். அதாவது என்னென்னா, பின்னாள்களில் இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க. அந்த கடவுள்கள் பேர் சொன்னால் இல்லையா, நிலம் நெருப்பு காற்று மழை இடி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து இந்திரனுக்கு இடியும் அக்னினா நெருப்பு, இந்திரனும் அக்னியும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க. அப்படி முக்கியத்துவத்தை இழந்து யார் யாரெல்லாம் கடவுள்களாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்னா, பிரஜாபதி படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அளிப்பவர். பிரஜாபதி அப்படின்னா பிரம்மனை வந்து சொல்கிறாங்க, அவர் தானே படைப்பவர். அடுத்தது காப்பவர் யார், விஷ்ணு திருமால் தான் வந்து பார்த்திங்கன்னா காப்பவர். ருத்ரன்னா யாரை சொல்கிறாங்கன்னா சிவனை சொல்கிறாங்க, அவர் தானே வந்து அளிப்பவர், டிஸ்ட்ராயர். ஸோ இந்த மூன்று கடவுள்களும் முக்கியத்துவம் பெற்றாங்க. ஆக பாருங்கள், இதுக்கு முன்னாடி அவங்க வணங்கின தெய்வத்தில் இந்த மூணு பேருமே இல்லை, கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படும்.
ஏன்னா உண்மையாகவே இருந்ததா இல்லை நீங்களாக வச்சிங்களா அப்படின்னு இதில் வந்து ஒரு குழப்பமே இருக்குது இதில். ஏன்னா இந்திரனோ அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க. யார் யார் முக்கியத்துவம் பெற்றாங்க அப்படின்னா பிரஜாபதி படைப்பவர், ஏன் அவர் தானே படைத்தார், ஆட்டோமேட்டிக்காக அவரை தானே நம்ம ஆரம்பத்துலேருந்தே வழிபட்டுருக்கணும். காப்பவர் யார், விஷ்ணு. அழிப்பவர் யார், சிவன். இந்த மூணு பேர்த்த தானே ஆரம்பத்துலேருந்து வழிபட்டிருக்கணும். ஆரம்பத்தில் யார் வழிபட்டிருக்கீங்க, எந்த ஒரு உருவ வழிபாடும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வானத்திலிருந்து மழை பொழியுது, அந்த நீர் ஆதாரம் நமக்கு தேவை, மழையை கும்பிட்டீங்க. நிலத்திலிருந்து பயிர் வருது, அப்போ நிலம் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவளிக்குது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது. வானம் மழை காப்பாற்றுச்சு, நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வகைகள் தானிய வகைகள் வந்து காப்பாற்றுச்சு, அது ரெண்டையுமே வணங்கினீங்க, அதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களே உருவாக்கியிருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்மளை படைத்தது பிரம்மன், நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே, உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் படைக்கிறது பிரம்மன் தான். செடி கொடி எல்லாமே ஒரு உயிர் தானே பிரம்மன், அதை எல்லாத்தையும் காப்பவர் விஷ்ணு. செடி கொடி மனிதர்கள் விலங்கு எல்லாத்தையும் காப்பவர் விஷ்ணு. அழிப்பவர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, ஏற்கனவே இருந்த மாதிரி சொல்லலை. ஆகிய கடவுள்கள் முக்கியத்துவம் பெற்றனர், வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்தன. இந்த மாதிரி மூணு முப்பெரும் தேவர்கள் சிவன் விஷ்ணு பிரம்மாவை வந்து பார்த்திங்கன்னா கும்பாட ஆரம்பித்த பிறகு என்ன ஆயிடுச்சு, வேள்விகளும் சடங்குகளும் ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு. இந்த வேள்வியும் சடங்கும் எப்போ ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னா, மதகுருவாக இருந்தாங்க பார்த்தீங்களா, மதகுருவாக இருக்கிறது ஒரு தொழிலாக இருந்துச்சு. குருவுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்திட்டு போங்க அப்படிமாங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு தொழிலாக ஆன பிறகு தான் இந்த வேள்விகளும் சடங்குகளும் அதிகமாக இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரஜாபதி விஷ்ணு ருத்ரன் அப்படிங்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அப்போது இந்த மதகுருக்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி, மதகுருக்களுக்கு முன்னாடி வானத்தை பார்த்து வணங்கியிருக்காங்க, பூமியை பார்த்து வணங்கியிருக்காங்க, சரிங்களா. வேற எந்த உருவ வழிபாடுமே கிடையாது. ஸோ இந்த மதகுருக்கள் வந்த பிறகு தான் இந்த உருவத்தை கொடுத்து சிவன் விஷ்ணு பிரம்மா முப்பெரும் தேவர்கள் அப்படின்ற ஒரு போர்வை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்தில் மதம்.